பலவிதமான சூழல்கள், போராட்டங்கள், தேனீக்கள் எப்படி மனிதர்களை வளைந்து கொள்கிறதோ, சூழ்ந்து கொள்கிறதோ, அதே போல தாவீதுடைய வாழ்க்கையிலே தேனீக்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது மிக பயங்கரமான ஆபத்து இருக்கும். அந்த சுச்சுவேஷன்ல அவர் வனாந்தரத்திலே காடுகளிலே மறைந்து அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அவருக்கு மிக மோசமான சூழல் வந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட அப்படியே சூழ்ந்து கொண்டார்கள். அவருக்கு நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள் வந்தது. தாவீதுக்கு ஏற்பட்ட அதே சூழ்நிலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏற்படுகிறது. இதைதான் தீர்க்க தரிசனமாக இதை எழுதப்பட்டதாக வேத வல்லுநர்கள், வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது என்பதை நாம் இந்த வசனங்கள் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயன்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். மனிதர்கள் சூழ்ந்து கொண்டு தாவீதை ஒதுக்க வேண்டும், தாவீதை கீழே தள்ள வேண்டும், ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்று எத்தனையோ அவர்கள் சதித்திட்டங்களை தீட்டுகிறார்கள். ஆனால் தூளில் இருந்து தாவீது உயர்த்தப்பட்டதை இந்த உலகம் அறியும். கர்த்தரை மேய்ப்பதாயிருக்கிறான், தாழ்ச்சியடைய அவரினை குளிர்ந்த இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அடையிலே என்னை நடத்துகிறார் என்று தாவீது சொன்ன அந்த 23வது சங்கீதத்தை நாம் நினைவுபடுத்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மேய்ப்பதாயிருக்கிறார் என்று தைரியத்தோடு சொன்னார். தூளில் இருந்து ஆடு மேய்க்கிறவனாக இருந்த தாவீதை கர்த்தர் இந்த உலகத்திலே மனிதனை மேய்க்கிறவர்களாக, மனிதனை மேய்க்கிறவன் மனிதனாக மாற்றினார். அதாவது தேசத்திற்கு ராஜாவாக உயர்த்தி அழகு பார்த்து அந்தஸ்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். தூளிலிருந்து, சிறுமையிலிருந்து, எலும்பிலிருந்து, சிறியவனை குழுதிலிருந்து எடுத்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் அவர். தர்மியான பாடலின் வரிகளைப் போல இதையும் தேவனுடைய வசனத்திலிருந்து எடுத்து அதை எழுதியிருக்கிறார்கள். தூளில் இருந்து உயர்த்தினை, தூக்கியினை நடத்தினேன் என்று தாவீது ஒருவேளை இந்த சங்கீதங்களிலே அவர் எத்தனையோ சூழ்நிலைகளிலே அவர் எழுதியிருக்கிறார். அதாவது இந்த சொல்கின்ற வார்த்தை கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படி மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் என்ன செய்தாலும் கர்த்தர் தாவீதின் பக்கத்தில் இருந்தார். தாவீதின் பக்கத்திலே அன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் இந்த உலகம் உள்ள வரையிலும் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளின் பக்கத்திலே அவர் இருப்பார். பாவம் செய்யாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீதி தேவனை பின்பற்றுகிறவர்கள் பக்கத்திலே தேவன் எப்பொழுதும் துணை நிற்கிறவராய் இருக்கிறார். அதுதான் இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படி மனுஷன் எனக்கு என்ன செய்வான், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துக்களின் சரி கட்டுதலை காண்பேன், அது என் கண்கள் காணும் என்று தாவீது விசுவாசத்தோடு இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களாய் இருந்தால், அரசியல்வாதிகளாக இருந்தால், அல்லது உயர்ந்த அதிகாரியாக இருந்தால், அந்தஸ்திலே கொஞ்சம் செல்வாக்கிலே சிறந்தவர்களாக இருந்தால், ஒருவேளை அவங்க நமக்கு இதை செஞ்சிருவாங்க, இவங்க நமக்கு இதை செஞ்சிருவாங்க, அவங்க நமக்கு இதை ஹெல்ப் பண்ணிடுவாங்க, ஒருவேளை உங்க மைண்ட் இருக்குதா? இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். தூளிலிருந்து உயர்த்தின தேவன் உங்களை, தாவீதை உயர்த்தினவர் உங்களையும் என்னையும் உயர்த்த அவர் வல்லமை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். தூளிலிருந்து உயர்த்தி அழகு பார்த்த தேவன் அந்தஸ்தை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, ஆளுமையை கொடுத்து, உயர்வை கொடுத்து இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இந்த உலகம் உள்ளவரை வேதத்திலே தாவீதை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது மிக பிரமிப்பான வார்த்தைகள். தாவீதை எவ்வளவாய் ஆண்டவர் சிநேகித்தார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனை துதித்து புகழ்ந்து சங்கீதங்களாக இசையை இசைத்து பலவிதமான இசைக்கருவிகளை கொண்டு கீத வாத்தியங்களை கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்திய மனிதனை தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்தார். அதான் இங்க சொல்றாரு தாவீது, எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் என்று தைரியமாய் சொல்லுகிற அந்த தைரியம் வந்திருக்கிறதா? பெலன் அற்று
கோணி குருவி நலிந்து நிற்கிறீர்களா? உங்களை தான் பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். என்னதான் கேணிக்களை போல சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் ஒரு நாள் ஒரு பொழுதும் ஒன்றையும் உங்களுக்கு செய்ய முடியாது என்பதை இந்த காலை வேளையில நீங்கள் தைரியத்தோடு உங்கள் இருதயத்தை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அப்படி என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சந்தரிப்பேன் என்ற வார்த்தையை நீங்களும் சொல்லும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு பயந்து நீதியை பின்பற்றி இவைகளை சொல்லும் பொழுது நிச்சயமாய் அவைகளின் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்கிறார்கள். முள்ளுகளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். ஒரு முள்ள பற்றின நெருப்பு படபடபடான்னு எரியும், கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட எதிரிகள் முட்களை போல வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அது நெருப்புலி பற்றி எரிந்து போதோ கொஞ்ச நேரத்தில் காணாம போதோ, அந்த மாதிரி மாறும். அதாவது இந்த சொல்லுக்கு ஆண்டவர் சொல்கிற நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சந்தரிப்பேன், நான் விழும்படி நீர் என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. கர்த்தர் என் பெலனும் என் வீரமானார், அதாவது கர்த்தர் என் பெலனும் என் வீரமானவர், அவர் என் ரட்சிப்புமானார். என் கீதம் என் பெலன், கீதம் என்றால் ஒரு கீதம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மன அமைதியையும், அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்கு பாட்டு பாடுறவங்களுக்கு ஒரு மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் தேவன் கொடுப்பார். பாட்டு பாடும்போது எல்லா டென்ஷனும் ஓடிடும். ஆண்டவரை துதித்து உயர்த்தி பாடும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் உலகத்தையே மறந்து நாம் இருப்போம். இது கர்த்தர் கொடுத்த ஒரு பாக்கியம். ஏன்னா ஏன் ஒரு மியூசிக்ல எல்லாரும் அதுல மயங்கி போறாங்கன்னா, இந்த உலகத்துல எல்லா உயிரினும் அதுல மயங்கி போகுதுன்னா அதுல அது ஒரு தெய்வீகமான ஆசீர்வாதம் அதுல இருக்கிறது. ஒரு தெய்வீக ஞானம் கலந்த பாடலாக அது இருக்குமானால் நிச்சயமாகவே இங்கே தாவீது சொன்னது போல நாம் சொல்லுவோம். இந்த வசனத்தை சொல்லுங்க, நீங்களும் தைரியத்தோடு சொல்லுங்க. கர்த்தரின் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். கீதமும் பெலனும்னா கீதம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும், மன சாந்தியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும் கீதம். பெலன் அப்படின்னா இந்த உலகத்துல அவர் நம்மை பலப்படுத்துவதற்கு நம்மோடு கூட எப்பொழுதுமே தாவீதுவையும் ஒரு வசனத்தை சொன்னார், கர்த்தரே என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னார். அவர் என் கீதம் சந்தோஷத்தை சமாதானத்தை மன அமைதியை ஆறுதலை சாந்தத்தை மன ரம்யத்தை மன உற்சாகத்தை தருக, மன சந்தோஷத்தை பேரானந்தத்தை தருகிறது தான் கீதம். கர்த்தரே அவரே கீதம் ஆனாலும், அதாவது பாட்டு பத்தி சொல்லல, அவரே தான் பாட்டு அப்படின்னு சொல்லி அழகாக எழுதப்படும் சங்கீதம், அவரே தான் சங்கீதம் அப்படின்னு சொல்றது. கர்த்தரின் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். அதாவது யார் இதுல இருந்து ரட்சிப்பாங்க? இந்த போராட்டத்திலிருந்து சஞ்சலத்திலிருந்து சத்துருக்கள் நம் எதிராகி வரும் பொழுது, நம்மை சத்துருக்கள் நம்மை சுற்றிலும் கேணிகளை போல வரும் பொழுது யார் உதவி செய்வார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அவர்தான் என் பெலன் அப்படின்னு சொல்லி, அவர் என் கண்மலை என் கோட்டை, நாம் நம்பியிருக்கிற துருகம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே மனசாந்தி அமைதி சந்தோஷம் பேரானந்தம் நித்திய பேரின்பம் தருகிறவரும் அவரே, நம்மை பலப்படுத்துகிறவரும் அவரே. ஆமென்.